அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜி. இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களோட முதல் படி அப்படின்னே சொல்லலாம். இது தெரியாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இது இல்லாமலும் ப்ராஃபிட் வந்து பண்ணவே முடியாது. கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எப்படி ஸ்டாப்லாஸ் போடுறது, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரிய வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, நிஃப்டினா என்ன தெரியாது அப்படின்னா உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோ. ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லித்தர போகிறேன். எப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது 200/CE, 180 ஸ்டாப்லாஸ், 300 டார்கெட், இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து புரியாது ஸ்டார்டிங்கில். இப்போ நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், புரியுதுன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ண போகிறீங்க. உங்கள் கையில் வந்து ஒரு 50,000 பணம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தொழில் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு பொருள் வாங்கி அதை அதிக பணத்துக்கு விற்று பணம் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ அந்த பொருளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 41500 CE. இந்த பொருளை தான் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. இந்த பொருளோட விலை வந்து எவ்வளோங்க? 200 ரூபாய். நீங்கள் வாங்கும்போது வந்து 200 ரூபாயாக வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த டீலர் வந்து சொல்கிறான், இது வந்து ஒரே ஒரு பொருளெலாம் நாங்கள் தரதில்லை, நாங்கள் வந்து மொத்தமாக தான் தந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 25 பொருள் தான் வந்து வாங்க முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ பொருள்னாலும் வாங்கிக்கலாம், என்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்கள் கையில் வந்து ஒரு 50,000 பணம் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் 25 வாங்க போகிறீங்களா, இல்லை 100 வாங்க போகிறீங்களா, இல்லை 200 வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவன் மினிமம் வந்து 25 தரேன், மேக்ஸிமம் எவ்வளோ பொருள்னாலும் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டான். இப்போ நீங்கள் 200 x 25 வாங்குறீங்க. அப்போது ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்து அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கலாம். சில பேர் வந்து எனக்கு நல்லாவே பண்ண தெரியும் இந்த பிஸ்னஸில், எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 100 பொருள் கூட வாங்கலாம், இல்லை 1000 பொருள் கூட வாங்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ தான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்து வந்திருக்கிறேன், அதனால் மினிமம் வந்து நான் 25 பொருள் மட்டுமே வாங்கிக்கிறேன், கொஞ்சம் பணத்தை மட்டுமே போட்டு பார்த்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து வருதுனால் மட்டும் நான் அதுக்கப்புறம் வந்து அதிக பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கம்மியாக கூட வந்து வாங்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு வழி. இதே மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? 41500 CE அப்படிங்கிற பொருளை 200 ரூபா இருக்கும்போது 25 குவான்டிட்டி வந்து வாங்கி நீங்கள் விற்கிறீங்க. நான் ஒரு 100 குவான்டிட்டி வந்து வாங்குகிறேன். ஸோ என்னோட ஒரு திறமைக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால 100 குவான்டிட்டி வந்து நான் வாங்க போகிறேன், 100 பொருள் வந்து நான் வாங்குகிறேன். ஓகே, ஸோ 200 ரூபாய் இருக்கும்போது 100 பொருளை வந்து நான் பை பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். இப்போது 200 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கே நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடைக்க போகிறது இல்லை. அப்போ உங்களுக்கு தான் இந்த நேரமும் செலவும் மிச்சம். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விலை ஏறும்போது தான் விற்கணும். 200 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபாயோ, ஒரு 220 ரூபாயோ, இல்லை 300 ரூபாயோ வந்துருச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், கரெக்டுங்களா? அப்போ 200 ரூபா இருக்கும்போது நான் 100 பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ ரூபாங்க வரும்? 200 x 100, 20000 ரூபா கொடுத்து நான் பொருள் வந்து வாங்கியிருக்கேன். அந்த 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு வந்து விற்க போகிறேன். ஓகே, அப்போ 300 x 100 அப்படின்னா இப்போ என்னால் 30000 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்போ 20000 ரூபா போட்டு நான் 10000 ரூபா கூட என்னால் ப்ராஃபிட் வந்து தொழிலில் வந்து பண்ண முடியுது. இப்போ ஓரளவு புரியுதுங்க இல்லையா? ஷேர் மார்க்கெட்டை எப்போவுமே பிஸ்னஸாக பாருங்கள் அப்படிங்கிறக்காக தான் இதை நான் சொன்னேன். பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது என்ன CE PE இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ரொம்பவே சிம்பிளாக பாருங்கள். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நடக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் வந்து எப்படி ஸ்டாப்லாஸ் வந்து போடுறது அப்படிங்கிறது தான். இப்போது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். க்ரீனாக மேலே போகிறது, ரெட்டாக கீழே வருது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து நல்லா ஒரு W பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ட்ரிலாம் கொடுப்பீங்க. ஓகே, என்ட்ரி கொடுக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும். எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடுறது, நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறது கரெக்டாக இல்லையா, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து வரும். அதில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க. எங்கெங்க கரெக்டாக வந்து 41,400 வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, என்ட்ரி கொடுத்ததும் ஸ்டாப் லாஸ் வந்து சில பேர் வந்து ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போ இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ. புரியுதுங்களா? அப்போ இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே வந்து நம்ம போடலாம். ஓகே, இங்கே என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் டார்கெட் வந்து சில பேர் வந்து ப்ரீவியஸ் ஹையை வச்சுமே போடுவாங்க. ப்ரீவியஸ் ஹைனா எதுங்க? மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹை. இங்கே போனது வந்து நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த மாதிரியும் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க, டார்கெட் வந்து போடுவாங்க. சில பேர் வந்து 1:2, அதாவது ஒரு மடங்கு நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா 2 மடங்கு நான் டார்கெட் வைக்கிறேன், அந்த ஒரு மடங்கில் வந்து எனக்கு 100 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வருது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து வருது அப்படின்னா நான் 200 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து வைப்பேன்னு சொல்லி 1:2 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. இதை நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இது போடுறது ரொம்ப ஈஸியாக வந்து போட்டுடலாம். அந்த வெயிட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அந்த பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. அந்த பொறுமையை எப்படியாச்சும் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போடலாம். இது வந்து பியூராக வந்து பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும்போது என்ட்ரி எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடுறோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடுறோம். இதில் ப்ரீமியம்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குது. இந்த ப்ரீமியம்னா என்னென்னா 41,500 சியூயோட விலை எவ்வளோங்க? 200 ரூபாய். அப்போ நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 200 ரூபாய் பொருளை தான் நீங்கள் 25 குவான்டிட்டி, 50 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டின்னு சொல்லி நீங்கள் வாங்க முடியும். கரெக்டுங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போட முடியுங்க. 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அப்போ இந்த ப்ரீமியமில் வந்து 180 ரூபாய்க்கு போச்சுன்னா அப்போ இந்த நடுவில் வந்து எவ்வளோ லாஸ் வரும்? 20 ரூபா லாஸ் வந்துருச்சு. அதாவது நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, 200 ரூபா இருக்கும்போது வாங்குறீங்க, 300 ரூபா போனது விற்றுலாம் நினச்சிட்ருக்கீங்க, அது கீழே போயிடுச்சு, 180 ரூபா வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20 பாயிண்ட் வந்து லாஸ் ஆயிரும். சரி பரவாயில்ல, ஒரு வேளை 180லேருந்து 100க்கு போயிடுச்சுன்னா மிகப்பெரிய லாஸ் ஆயிரும், 10,000 பக்கம் லாஸ் ஆயிரும். ஸோ எனக்கு ஒரு 2000 ரூபா லாஸே வந்து போதுமானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடை வந்து முடிக்கிறீங்க. 200லேருந்து 180க்கு வந்துச்சுன்னா 20 ரூபா வந்து லாஸ் ஆகும். அப்போ 20 × 100 எவ்வளோங்க? 2000 ரூபா வந்து வரும். அப்போ 2000 ரூபா வந்து லாஸ் ஆகும். எனக்கு இந்த லாஸ் வந்து போதுன்னு சொல்லி முடிக்கிறது தான் ஸ்டாப் லாஸ். இல்லைப்பா, அது 100 ரூபாய்க்கு போயிட்டு திரும்பியும் 300 ரூபாய்க்கு வந்துட்டு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட மாட்டாங்க. மேக்ஸிமம் பேர் பண்ணக்கூடிய தப்பே வந்து இதுதான். நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு 300 ரூபா போயே ஆகணும், அது 100 ரூபாய்க்கு போனாலும் பிரச்சனை இல்லை, இல்லை 50 ரூபாய்க்கு போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு திரும்பியும் வரணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது 0க்கு போயிடுச்சுன்னா போகும். கண்டிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. வாரம் வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி டே. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே வந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற 200 ரூபாய் 0க்கும் போகும். இதை நல்லாவே மைண்டில் வச்சுக்கோங்க, 0க்கும் போகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வந்து போட்டுருங்க. எல்லா ட்ரேடுக்குமே ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. இப்போ புரியுது இல்லையா? நம்ம எப்படி 200 ரூபாய்க்கு வாங்கி 180 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் 300 ரூபாய்க்கு போடுறோம் அப்படிங்கிறது. ஓகே, இன்னொரு டவுட் வரலாம். ப்ரோ நான் என்ட்ரி கொடுத்துட்டேன், என்ட்ரி கொடுக்கும்போது நான் 200 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அப்போவே 180 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போடணுமா இல்லை மேனுவலாக போட்டுக்கலாமா, 180 வரும்போது எக்ஸிட் ஆகிக்கலாமா அப்படின்னா நீங்கள் ரெண்டு விதமாகவும் போடலாம். நான் எப்போவுமே மேனுவலாக தான் போடுவேன். 180க்கு வரும்போது நான் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகே, நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது அந்த பேஜில் நிறைய விஷயங்கள் இருக்கும், லிமிட்டு, மார்க்கெட், லாட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் ஸ்டாப் லாஸ் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்போது என்ட்ரி கொடுக்கும்போது 200 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, எனக்கு 20 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் வேணும், 20 × 100, ஓகே 2000 வரும். அப்போ அந்த அளவு தான் ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா அப்போது அதில் போட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் லிமிட்டில் 180ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து 300 ரூபாய்க்கு போகாமல் கீழே 180க்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி எக்ஸிட் ஆயிரும். இல்லை மேனுவலாக கூட நம்ம எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெண்டுமே இருக்குங்க. இப்படி ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் போடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் மேலே கீழேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ப்ரீமியமோட சார்ட்டை நம்ம பார்த்தோன்னா, ப்ரீமியம் ஓகே அந்த 41,500 சிஇ 200 ரூபா இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ரீமியமோட சார்ட்டுமே இதே மாதிரி ரெட்டாக கீழே இறங்குறது, மேலே போகிறது, திரும்ப கீழே வருது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதாவது ரொம்ப அழகாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கும்போது ஒரு 600 ரூபா இருந்துச்சு அந்த ப்ரீமியம். ஓகே, திரும்ப 400க்கு வந்துச்சு, 300க்கு வந்துச்சு, திரும்ப 100 ரூபாய்க்கு போச்சு, அகெயின் 300க்கு வந்திருக்கு, அகெயின் 100 ரூபாய்க்கு திரும்ப வந்திருக்கு, அகெயின் 200 ரூபாய்க்கு இங்கே வரும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 200 ரூபாயில் இங்கே வாங்குறீங்க. இதுவுமே நம்ம பார்க்க முடியும். ஓகே, எப்படி பார்க்கணுன்னா 41,500 சிஇ அந்த 200 ரூபா ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சார்ட்னு ஒன்று இருக்கும், அந்த சார்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 600 ரூபாயிலேருந்து கீழே வந்தது, மேலே போனது, இதெல்லாமே அப்படியே நீங்கள் பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். இதை பார்த்து 200 ரூபாய்க்கு வாங்கி, அப்போது அந்த ப்ரீவியஸ் லோ இருக்கும் இல்லையா, அந்த ப்ரீமியமோட ப்ரீவியஸ் லோ இருக்கும் இல்லையா, பேங்க் நிஃப்டி கிடையாது, அந்த ப்ரீமியமோட ப்ரீவியஸ் லோ 100 ரூபாய் இருக்கும் இந்த இடத்துல. அப்போ அதுக்கு கீழே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் ப்ரீவியஸ் ஹை அந்த மாதிரி கூட வைக்கலாம். இது பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன், இது அப்படியே ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா 100 பாயிண்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் 100 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா ரொம்ப அதிகமான ஸ்டாப் லாஸ். ஓகே, நான் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, எப்படிலாம் பயன்படுத்துறது, இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்கள். நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் வித்தியாசமாக பயன்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு 4 மாதமாக 5 மாதமாக ட்ரேடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்திருக்கீங்கன்னா பாதி புரிஞ்சிருக்கும், பாதி புரிஞ்சிருக்காது. ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் பாருங்கள். யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்க தான் தெரிய வரும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள். தேங்க்யூ.